ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மோமிஸ் டைரி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து கேமரா பார்த்து பேசியே எல்லாமே விலாக்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். எல்லாருக்குமே பிடிச்ச சீசன்னா இந்த கிறிஸ்மஸ் சீசன் தான். ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எல்லார் வீட்லேயும் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பீங்க. எனக்கும் வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் வரைக்கும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி அந்த கேக்கு இதெல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ட்ரீமியாக இருக்கும். எனக்கும் ஆசை இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சு நம்மளும் டெக்கரேட் பண்ணணும் வருஷம் வருஷம் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷன் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து இந்த வருஷம் எனக்கு அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நாங்கள் வந்து அடையாரில் ட்ரினிட்டி கிறிஸ்மஸ் ஷாப்பில் தான் நாங்கள் போயிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணும். ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். போய் பார்த்தா ரொம்ப ட்ரீமியாக இருந்துச்சு அந்த கடை. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றும் வந்து அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாலாக இருந்துச்சு, எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு வரும்போது அந்த ஷாப்பில் இருந்தவங்க வந்து கேட்டாங்க உங்களோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு. என்னோடய ப்ரைஸ் வந்து 3 to 4 thousand அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க நிறைய காமிச்சாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஏன்னா ரொம்ப வந்து மெலிசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா புஷியாக இருக்கிறது வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஷார்ட்டாக இருந்தால் கூட புஷியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ரீ காமிச்சாங்க, அது நல்லா புஷியாக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ் வந்து 3500 சொன்னாங்க. எனக்கு 3000 கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் வாங்கிக்கோங்க 3000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே மெலிசாக இருக்கிறது வந்து நம்ம ட்ரீயில் வந்து டெக்கரேட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குமா அப்படின்னு தெரியல. நல்லா புஷியாக இருக்கணும், அதில் டெக்கரேஷன்ஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால் எனக்கு புஷியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்லாம் நான் அங்கே வாங்கலை. ஏன்னா நாங்கள் வாங்குகிற ஐடியாவே இல்லை, அங்கேயே வந்து 3000 செலவு பண்ணிட்டோமா, அதனால் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அவங்களோட வெப்சைட்லேயே செக் பண்ணால் அவங்களுக்கு வெப்சைட் கூட இருக்குது, அதில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இட்ஸி பிட்ஸியில் பார்த்தேன், ஆமேசானில் பார்த்தேன். ஆனால் எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இட்ஸி பிட்ஸியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு அதில் நிறைய பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப லிமிட்டடாக கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாபிள், இந்த பாபிள் வந்து செட் ஆஃப் 8 வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வந்து தீம்லாம் வச்சுருப்பாங்க, வருஷம் வருஷம் இந்த தீமில் தான் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் நார்மலாக எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் இது தான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கோல்டன் கலர், அவ்வளோதான். வேறு எந்த கலருமே நான் வாங்கவே இல்லை. மேபி நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வாங்கணும்னா தீமை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, வந்து நல்லா கிளிட்டரியாக ஷைனியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹவுஸ் மாதிரி, இது வந்து அட்டையில் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 199 செட் ஆஃப் 4. இதுவும் வந்து அந்த கோல்டு ரெட் அந்த காம்பினேஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரீ டாப்பர். ட்ரீ டாப்பர் வந்து நான் பக்கத்தில் லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இட்ஸி பிட்ஸியில் வந்து இதே ட்ரீ டாப்பர் பார்த்தேன், நான் ஆர்டர் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல வந்து ஷாப்பில் எங்களாச்சும் லோக்கலில் பார்க்கலான்ற போது பக்கத்தில் ஒரு ஷாப்பில் கிடச்சிருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கோல்டு அந்த காம்பினேஷன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170. இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இதே தான் நானும் இட்ஸி பிட்ஸியில் பார்த்தேன், அதே வந்து எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங்ஸ். கிறிஸ்மஸ்னாலே ஸ்டாக்கிங்ஸ் இருக்கணும்ல, நமக்கு சாண்டா வந்து இதில் தானே சாக்லேட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க, அதனால் ஒரு ஸ்டாக்கிங்ஸும் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் 179. இது கிளாத்தில் இருக்குது, நல்லா கிளிட்டரியாக அந்த ஜம்கிலாம் வச்சு ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ட்ரம்ஸ் மாதிரி, இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 159. இது செட் ஆஃப் 12 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து க்ரீன் ப்ளூ அந்த கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஓகே ரெட்டை இதோட ரெட் கோல்டை விட இதுவும் நல்லா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன்ல வந்து எந்த தீமும் கிடையாது, நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தான் ஆர்டர் பண்ணேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சின்னதாக டேபிள் டாப் ட்ரீ மாதிரி, இது வந்து ப்ரைஸ் 110. இதுவும் வந்து அந்த ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன், அந்த ட்ரீ டாப்பர் வாங்கினேன்ல அதே ஸ்டோரில் தான் இதுவும் வாங்கினேன். இது நான் அமேசான்லாம் செக் பண்ணும்போது 300-400 இருந்து, லோக்கல் ஸ்டோரில் 100 ருபீஸ்க்கு இது வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார். நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஸ்டார் போடலன்னா எப்படி? இது வந்து இட்ஸி பிட்ஸியில் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு பெருசாக கலர்ஸ் கிடைக்கல, எல்லாமே சோல்ட் அவுட்னு இருந்துச்சு, ஸ்டாக்கில் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நான் நார்மலாக ஒரு ஸ்டோருக்கு போனால் கூட அவ்வளோ பேர் வர்றாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் வாங்குறதுக்கு, டெக்கரேஷன்ஸ்க்கு. ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, 1ஆம் தேதி பிறந்துருச்சு, எல்லாருமே வந்து இப்போ வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சோல்ட் அவுட்ன்றாங்க கேட்குறது எல்லாமே. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நவம்பர்லேயே வந்து ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. இதுக்கு வந்து நம்ம வந்து பல்ப்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கி இதில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில், ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வந்து இந்த லைட் வாங்கினேன். இது வந்து இது வந்து மல்டி கலர் லைட்டு, அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும்ல சீரியல் லைட் மாதிரி அது. இது ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ்னு, இது ஒரு 3 மீட்டர் இருக்கும்னு சொன்னாங்க, கரெக்டாக இருக்கும் நம்ம ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பபுள் பால் லைட் வந்து நமக்கு தீபாவளிக்கு டெக்ரேஷன் பண்ணும்போது வாங்கியிருந்தோம்ல லாஸ்ட் இயர், அந்த லைட்ஸ் தான். எனக்கு இன்னுமே வந்து நான் எப்படி செட் பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படிலாம் டெக்கரேட் பண்ண போகிறேன்ட்டு. அட் த மொமெண்ட் வந்து நான் பண்ணும்போது அப்படியே காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டின்சில். இந்த டென்சில் வந்து நான் ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஆக்சுவலி வந்து நான் இட்ஸி பிச்சிலையும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அது வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும்ன்ட்டு இந்த மாதிரி அங்கே கிடைக்கல, அதனால் வேறு ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு டென்சில் வாங்கியிருக்கேன். இது வந்து பால்கனி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 122 இருக்குது இதில். நெக்ஸ்ட் இந்த டென்சில் வந்து இட்ஸி பிட்ஸிலேருந்து தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 149. இது வந்து ஒரு 2 மீட்டர் போல் இருக்குது. இது வந்து ட்ரீயை டெக்கரேட் பண்ண, ஆக்சுவலி வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ட்ரீ க்ரீனாக இருக்குல்ல, ரெட் கலர் டென்சில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிதான் ரெட்டை ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு அப்படின்ட்டு கால் பண்ணி க்ரீன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுவே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே இதுவே ஆர்டரில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த லேம்ப் வந்து நான் கலாக்ஷத்ரால வந்து எக்ஸிபிஷன் அப்போ வாங்கினேன். இது வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணும்போது வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த தொழுவத்துலேயும் இந்த சிம்லி விளக்கு இருக்கும்ல, அதனால இது அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது வாங்கினேன். அப்போவே நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணும்போது இது பக்கத்தில் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 சொன்னாங்க, நான் வந்து 700 பார்கெயின் பண்ணி வாங்கினேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு வந்து நைட்டில் வந்து சூப்பராக இருக்கும், நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் லைட்ஸ். இது வந்து ரீசண்டாக வந்து ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இதுவும் வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஸ்டார் லைட்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் டெக்கரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஓப்பன் பண்ணி செட் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாரில் வந்து லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார் ஹேங் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து ட்ரீ அன்பாக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இல்லை பெரிய கஷ்டமே என்னென்னா இந்த கவர்ஸ் எல்லாம் பிரிக்கிறது தான். ஆக்சுவலி இந்த கவர்ஸை வந்து நம்ம பேக் சைடில் வந்து இழுத்து விட்டோம்னா நம்ம கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி தான் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கிழிய ஆரம்பிச்சிச்சு, அதனால் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே வேறு பாக்ஸில் தான் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து இழுத்து விட்டாச்சு. ஸோ தட் வந்து நம்மளுக்கு நல்லா புஷியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வெரைட்டி பேர் வந்து காஷ்மீர் பைன்ஸ்னு சொன்னாங்க. நல்லா புஷியாக இருந்துச்சு, யூஸ்வலாக இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இல்லை இது.
ஃபர்ஸ்ட் ட்ரீ செட் பண்ண உடனே ட்ரீ டாப்பர் வச்சுட்டேன். ட்ரீ டாப்பர் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, ஆனால் மிஸ் பண்ணாமல் அது வச்சிங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரீ டாப்பர் தான் கிறிஸ்மஸ் ட்ரீயோட க்ரௌன் மாதிரி. அது வச்சதுக்கப்புறமே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா லிட்டில் பேர்டி ஹவுஸ், அப்புறம் இந்த பாபிள்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஹேங் பண்ணிவிட்டோம். இந்த ட்ரீயோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூடையே வந்து அந்த பைன் நட்ஸ், பெரிஸ், இது எல்லாமே வருது. அதனால் நம்ம வந்து தனியாக வாங்கி ஹேங் பண்ணோன்னு கிடையாது, இது நம்ம கொஞ்சமாக ஆர்னமெண்ட்ஸ் நம்ம வந்து ஹேங் பண்ணாலே ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போல்லாம் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சுன்னு கலர் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக க்ரீன் தானே யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து ட்ரீ க்ரீன் ட்ரீயே வாங்கிடலான்னு தான் க்ரீன் ட்ரீ வாங்கினோம். இது வந்து நான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எவர் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணுறோன்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெட் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குட்டி குட்டி ட்ரம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஹேங் பண்ணிட்டோம். ஒரு மிஸ்டேக் வந்து என்னென்னா, நம்ம வந்து இது கூடையே வரதில்ல, அந்த கயிறோடு நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு பதிலாக எஸ் ஹூக் மாதிரி வாங்கிட்டு நம்ம ஹேங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, அந்த எஸ் ஹூக் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஹேங் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த டின்ஸில் வந்து நம்ம ரேப் பண்ணி விட்டுடலாம் ட்ரீ ஃபுல்லாக. இப்போ டின்ஸில் வந்து கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கிங்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சாண்டா வந்து நம்மளுக்கு வந்து சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் இது எல்லாமே கொடுப்பாரு. அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து மேலேயே வந்து இந்த ஸ்டாக்கிங்ஸை வந்து ஹேங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இந்த டின்ஸில் வந்து தனியாக வாங்கிட்டு வந்திருந்தால அதை வந்து பால்கனியில் வந்து செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் வந்து வைப்பாங்க. அந்த ஃபயர் பிளேஸ் வழியாக வந்து சாண்டா வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு தான் ஒரு ட்ரெடிஷன். நம்மளுக்கு வந்து சென்னையிலலாம் ஃபயர் பிளேஸ் கிடையாதுல, அதனால் நம்ம வந்து நம்ம பால்கனியில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ பால்கனி வழியாக நம்ம சாண்டா வந்து நம்மளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பணும். யூஸ்வலாக கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வந்து குடில் வைப்பாங்க, நம்மளுக்கு அதை பற்றி தெரியாதுல. அதனால் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு உடன் ஸ்டூலில் சிம்லி லேம்ப்பு, அதுக்கப்புறம் குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் கேண்டில் லைட் ஹோல்டரில் வந்து பேட்ரி கேண்டில்ஸ் வச்சு செட் பண்ணோம். இது எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கப்புறமா ஓவரால் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ டே டைமில் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நியர்லி 3 hours கிட்ட ஆயிடுச்சு இந்த டெக்கரேஷன்ஸ் முடிக்கும் போது, செம்ம டயர்டாக இருக்குது. ஹோப் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நைட்டில் எப்படி இருக்குன்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாமிஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.